உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான கிரேவி சப்பாத்தி புலாவுக்கெலாம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் கிட்ட மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்பூனில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ அதுலேயே ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் பெருசீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், இதுதான் அளவு. ஒரே ஸ்பூனை வச்சே எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி போடுங்க. இப்போ நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்மெல் நல்லா வந்துருச்சு, நல்லா வறுபட்டுட்டு கருவிடக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஆறட்டும். இதை நம்ம தட்டி நல்ல பவுடர், ஃபைன் பவுடராக தட்டி எடுக்கணும். மிக்ஸி இருந்தால் நீங்கள் மிக்ஸிலையுமே அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக 10 காஞ்ச மிளகாவை எடுத்து பிச்சுட்டு உள்ளே உள்ள விதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு விதை தான் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இவ என்னடா 10 சொல்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க. 10 நீங்கள் ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். எங்கள் வீட்டிலே நாங்கள் காரம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். நல்ல காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 15 to 20 காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. விதையை நல்லா எடுத்ததுக்கப்புறமா இதையுமே நம்ம ஹாட் வாட்டரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். முந்நூறு எம்எல் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆகிட்டே இருக்கு. வேகலை, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் நல்லா வெந்துடும் ஸ்வீட் பொட்டேட்டோ. இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 7-8 பல் பூண்டு போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ தோலை உரித்து வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக வெங்காயத்தையும் நம்ம கார்லிக்கையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஊற வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவையும் முந்திரியும் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா உருளைக்கிழங்கு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு எடுத்துடலாம். தோல் உரிச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை இப்போ எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை மிதமான சூட்ல பொரிச்சு எடுக்கலாம். இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ தயிரில் நம்ம பேஸ்ட்டாக, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிற அந்த காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா முந்திரியையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம், அதையுமே தயிரோடு ஆட் பண்ணிடலாம். நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
அதுக்கப்புறமா வறுத்து வச்சிருக்கிற அந்த மல்லி மிளகு சீரகத்தையும் நல்ல பவுடரா ஃபைனா தட்டி எடுத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர்ல பொட்டேட்டோ ஃப்ரை ஆயிருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லா சில்லற வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ மெயின் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை இலக்கை, கிராம்பு தூள் நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணது உண்டு, அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா பொரியட்டும் கொஞ்ச நேரம். நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் பூண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் முறிவிடவும் கூடாது, வெங்காயம் கருவிடவும் கூடாது, நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் கிட்ட உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேணும்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வத்தத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நான் கையில் தான் அளந்து போட்டேன், ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் வத்தத்தூளும் கரம் மசாலாவும். போட்டிருக்கிற மசாலா கருவுறதுக்கு முன்னாடியே நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். இந்த தயிரில் நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டும் முந்திரி பேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ தயிரோட பச்சைவாடை போகணும். அதுக்கப்புறமா சேர்த்துருக்கிற அந்த வத்தத்தூள் கரம் மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். கொதிச்சு வத்தி வரட்டும். கொதிச்சு நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பொட்டேட்டோவை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பேபி பொட்டேட்டோவில் பண்ணுங்க, அப்போதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோவை ஆட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்பெஷல் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணும் போது கவனமாக பண்ணுங்க. கருவிடுச்சுன்னா கிரேவியோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பவுடராக, ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது வீடியோ இல்லை, பட் கண்டிப்பாக இந்த கிரேவி பண்ணும் போது அதை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நல்ல ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபைனல் டச்சாக நம்ம கிரேவியோடு ஆட் பண்ணிடலாம். நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.